சச்சின் மகனை பொழந்து கட்டிய தமிழக வீரர். கடுப்பான சச்சின் வெளியான அதிர்ச்சி வீடியோ. அதாவது ஐபிஎல் தொடரில் முதல் முறையாக களமிறங்கியுள்ள சச்சின் டெண்டுல்கரின் மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் எவ்வாறு பந்து வீசினார் என்பதை காண ரசிகர்கள் ஆர்வமுடன் இருந்தனர். டாஸை வென்று நேற்றைய போட்டியில் முதலில் மும்பை அணி பந்தை வீசியது. அணியின் முதல் ஓவரையே அர்ஜுன் டெண்டுல்கர் தான் வீசினார். அர்ஜுன் பார்ப்பதற்கு நன்கு உயரமாகவும் நல்ல உடல் வலுவுடன் இருக்கிறார். இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்கள் ஓடி வருவதில் சில பிரச்சனை இருக்கிறது. இதனை அவர் ஆரம்பத்தில் சரி செய்தால் காயமடைவதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதே போல முதல் ஓவரில் அர்ஜுன் டெண்டுல்கர் நோ பால், ஒயிடு மற்றும் பவுண்டரி எதுவும் தரவில்லை. பந்தை இருபுறமும் அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்கள் ஸ்விங் செய்தார். ஆனால் அர்ஜுன் டெண்டுல்கரின் வேகமானது சுத்தமாக ஆடுகளத்தில் எடுபடவில்லை. அர்ஜுன் டெண்டுல்கர் 125 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வீசுகிறார். இதனால் அர்ஜுன் டெண்டுல்கர் பந்தை எப்படி ஸ்விங் செய்தாலும் பேட்ஸ்மேனுக்கு நெருக்கடி கொடுப்பதில்லை. இதனையடுத்து தனது 2வது ஓவரை வீசும்போது அர்ஜுன் டெண்டுல்கர் கொஞ்சம் பதற்றமாக அடைந்தார். இதனால் ஒரு ஒயிடும் வீசினார். அர்ஜுன் டெண்டுல்கர் மிகவும் வேகம் குறைவு என்பதால் அதனை பயன்படுத்தி கொண்ட தமிழக வீரர் வெங்கடேஷ் ஐயர் அவர்கள் தூக்கியடித்தார். இதனைத் தொடர்ந்து அர்ஜுன் ஓவரில் ஒரு சிக்ஸரும் ஒரு பவுண்டரியும் பறந்தது. இதுதான் அர்ஜுனின் முதல் ஐபிஎல் போட்டி என்பதால் இதை வைத்து எந்த ஒரு மதிப்பீடும் செய்ய முடியாது. எனினும் அர்ஜுன் டெண்டுல்கர் பாஸ்மார்க் வாங்கிவிட்டார். ஆனால் தந்தை புகழை ஈடு செய்ய அவர் இன்னும் முளைக்க வேண்டும். அதே போல அர்ஜுன் டெண்டுல்கரின் பவுலிங்கை பார்த்து கொண்டிருந்த சச்சின் அவர்கள் பெவலியனிலிருந்து டென்ஷன் ஆகியுள்ளார். அதனை மைதானத்தில் இருந்த ரசிகர்களால் அனைவராலும் பார்க்க முடிந்தது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.